முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் வீடுகள் பல கட்டப்பட்டும் அந்த வீடுகள் வெறுமையாக வெறிச்சோடி காணப்படுகின்ற நிலைமையில் வாழ்வதற்கு வீடு காணி எதுவும் அற்ற நிலையில் தன்னுடைய நான்கு பிள்ளைகளையும் பாடசாலைக்கு கூட அனுப்ப முடியாமல் திண்டாடுகின்ற ஒரு குடும்பத்தின் சோக கதையே இது. நுவரெலியாவிலிருந்து வருகை தந்து பல்வேறு இடங்களிலும் வசித்து தனக்கான காணி வீடு எதுவுமற்ற நிலையில் தன்னுடைய நண்பர் ஒருவருடைய முருகண்டி மாதிரி கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டிலே வந்து குடியமர்ந்திருக்கின்றவர் இன்று வரை பல்வேறு தரப்புகளை தொடர்பு கொண்டு பல்வேறு இடங்களில் சென்று கலந்துரையாடியும் இன்று வரை அவருடைய குடும்ப பதிவை கூட இந்த பிரதேசத்தில் பதிவதற்கு எவரும் முன்வராத நிலையில் தன்னுடைய நான்கு பிள்ளைகளையும் பாடசாலைக்கு கூட அனுப்ப முடியாத நிலையில் திண்டாடி வருகின்றார் இவர். இதனை விடவும் இவருடைய இறுதி பிள்ளை பல்வேறு நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவரை நாளாந்தம் வைத்தியசாலைக்கு மனைவி கூட்டிச் செல்கின்ற நிலையில் தன்னுடைய மூன்று சிறு பிள்ளைகளையும் வைத்து கொண்டு விறகு வெட்டி விற்பனை செய்து வாழ்ந்து வருகின்றார். எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் ஈடு செய்ய முடியாத நிலையில் திண்டாடும் இவருக்கு கிராம அலுவலர் கூட அந்த பிரதேசத்தில் இவருடைய பதிவுகளை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிடுகின்றார். பிரதேச செயலகம் சென்றும் இதுவரை எந்த பதிவுகளும் இல்லாத நிலையில் தான் படும் துன்பங்களை இவ்வாறு விவரிக்கின்றார். நான் நுவரெலியா வந்து 2018 வந்தோம். வந்து இப்படி எங்களோட ஃப்ரெண்டு கூட வந்து நான் சந்தையில் கிளினிக் சந்தையில் வேலைஞ்சவங்க ஆட்டம் வேலைஞ்சவங்கள இப்படி வந்து எங்களோட ஃபேமிலியோடு நாங்கள் வந்துட்டோம். வந்து இங்கே இருக்கிற எங்களுக்கு இடமும் இல்லை. ஒரு கொட்டில் ஒன்று போட்டு ஒரு வருஷம் இருந்தவர்கள் ஒரு அம்மா எங்களை விளத்தி விட்டாங்க. விளத்தினாக்கில் ஜிஎஸ்எம்ஏ ஒன்றுமே முடிவு எடுக்கலை. விநாயகத்தில் பேருந்து வந்து கண்டாவளை போனோம். கண்டாவளை போயிட்டு கண்டாவளையும் ஒரு வருஷம் இருந்தோம். இருந்துட்டு வந்து மறுபடி இப்போ கொக்காவில் இருக்கிறோம். கொக்காவில் இருந்தால் கொக்காவில் ஒரு கூட்டல் பொடிய மூலியமாக சந்தையில் வேலைஞ்ச பொடிய மூலியமாக ஒரு வீட்டில் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. எனக்கு ஒரு நாலாவது பொடி எனக்கு வந்து ஆப்ரேஷன், இந்த வாய் வாயில் வந்து சுண்டு பிரிவு, அதுக்கும் கூட எங்களுக்கு போக்குவரத்து கூட கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸில் யாழ்ப்பாணம் தான் போய் வரணும். 10 முறை 15 முறை போய் வந்துட்டேன். போய் 4 பிள்ளைகள் வந்து 3 பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, போக்குவரத்துக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகள் என்ன கட்டாயமாக படிப்பிக்கணும். எங்களுக்கு காணி ஒன்று நிரந்தரமாக இல்லை, வீடும் இல்லை. எங்கடா போகிறது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. மறுபடி போய் எங்களுக்கு அங்கே வாழைங்க எல்லோரும் இங்கே நாங்கள் வந்துட்டோம் வாழ்கிறதுக்கு. வீடு குந்தி குந்தி 3-4 முறை எழும்பியாச்சு. இப்படி இப்படியே இருந்து நாங்கள் என்ன தசையுமே எங்களுக்கு சரியான கஷ்டம் கூட கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்கிறோம். எங்களுக்கு என்ன செய்ய ஒரு தண்ணி இல்லை, ஒரு தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லைன்னா அங்கேருந்தான் கொண்டு வரோம். பண தூரம் வந்து கொண்டு வரணும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு காணியோ ஏதாச்சும் நிரந்தரமாக தந்து எங்களுக்கு 6 உதவி புரியுமாறு எங்களுக்கு தாழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்க.